வரலாற்றில் இன்று ஸ்டீவ் ஜாப்ஸ் மற்றும் ஸ்டீவ் ஓஸ்னியாக் ஆகியோர் இணைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழில் இதே நாளில்தான் ஆப்பிள் கம்ப்யூட்டர்ஸ் நிறுவனத்தை அதிகாரப்பூர்வமாக நிறுவினர் அந்த நிறுவனத்தை நிறுவுவதற்கு முன்னர் ஸ்டீவ் ஜாப்ஸின் பெற்றோருக்கு சொந்தமான வீட்டில் இருந்த வாகன நிறுத்தத்தில் இயங்கி வந்த அந்த நிறுவனம் அரசிடம் பதிவு செய்யப்பட்ட பின்னரே கியூபர்டினோ நகருக்கு மாற்றப்பட்டது நிறுவனத்தை பதிவு செய்யும் முன்னரே அவர்களுடன் சேர்ந்து ஆப்பிள் நிறுவனத்தை நிறுவிய மூன்றாவது நபரான ரொனால்டு வெயின் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஆறாம் ஆண்டிலேயே தமது பங்குகளை ஜாப்ஸ் மற்றும் ஓஸ்னியாக் ஆகியோரிடம் விற்றுவிட்டார் கடந்த நவம்பர் மாத கணக்கின்படி ஆப்பிள் நிறுவனத்தின் சந்தை மதிப்பு சுமார் தொன்னூறாயிரம் கோடி அமெரிக்க டாலர்களாகும்